வெல்கம் டு எவ்ரி ஒன். நம்ம சிறு வயதுலேருந்தே ஒரு புதிதாக புதிதாக இருக்குது, இந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சாங்கிற ஒரு கேள்வி. இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க முட்டை தான் அப்படின்னு, இன்னொரு சிலர் கோழி அப்படின்னு. இதற்கான விடயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்தது கோழி அப்படின்னு சொன்னால் தவறு, முதல்ல வந்தது முட்டை தான். அது எப்படின்னா, கோழி இருந்தால்தானே முட்டையிடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதற்கான பதிலுக்கான பல கோடி வருடங்களுக்கு பின்னாடி செல்லணும். பூமி உருவாகி உயிரினம் தோன்றிய போது முதல் முதலில் உயிரினம் கடலில் தான் தோன்றியது. முதலில் நீரில் அமீபா தோன்றியது, அதன் பிறகுதான் மற்ற நீர் உயிரினங்கள்லாம் தோன்றிச்சு. நீரில் இருந்து விலங்குகள் அனைத்தும் முட்டையிட ஆரம்பித்தன. இவை முட்டையிட்டே உயிரினங்களை பெருகியது. பிறகு நீரிலிருந்து நிலத்திற்கு செல்ல விரும்பியது, அதாவது அவைகள் பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. நீரிலிருந்து நிலத்துக்கு வந்த உயிரினங்கள் பரிணாமம் அடைந்திருந்தாலும் முட்டையிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தது. எடுத்துக்காட்டாக பல்லி இனம். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் டைனோசர்கள் தோன்றியது. டைனோசரும் முட்டையிடும் உயிரினம் தான். அந்த டைனோசர்களும் பரிணாமம் அடைந்து தான் பறவைகளாக மாறியது. டைனோசருக்கு பிறகு வந்த பறவைகள் முட்டையிட்டும் தன்மை கொண்டது. எனவே தான் பறவைகள், அதாவது கோழிகள், டைனோசர் இனமாக கருதப்படுது. பறவைகள் தோன்றிய காலத்தில் ஏதோ ஒரு பறவையின் முட்டையிலிருந்து கோழி தோன்றியிருக்கலாம். அதாவது இவைகள் பரிணாமம் ஏற்பட்டு கடைசி நிலையில் கோழி தோன்றியிருக்கிறது. அதாவது நான் எப்படி குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்தோமோ அதே போல் கோழியும் முன்பிருந்தே ஏதோ ஒரு பறவையின் பரிணாமம் தான். எனவே தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது முட்டையே ஆகும். இடையில் தோன்றியவை தான் கோழிகள். அதாவது பறவைகள் தோன்றுவதற்கு முன்பே இருந்து அனைத்து உயிரினங்களும் முட்டையிட்டு தான் வாழ்ந்தது. எனவே தான் கோழி தோன்றுவதற்கு முன்பே முட்டை தோன்றிவிட்டது. எனவே முட்டை தான் முதலில் தோன்றியது, அதன் பிறகுதான் கோழி வந்தது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் முன்பே சொன்னது போல, மனிதர்கள் எப்படி அனைவரும் குரங்கிலிருந்து வந்தார்களோ அதே போன்றுதான் கோழியும் ஏதாவது ஒரு பறவையின் முட்டையிலிருந்தே பரிணாமம் அடைந்தது. நம்ம கேள்வி கேட்கும்போது முட்டை வந்ததா கோழி வந்ததா அப்படின்னு கேட்டால் முதல்ல முட்டை தான் வந்துச்சு. ஆனால் கோழி வந்ததா அல்லது கோழி முட்டை வந்ததா அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்தது கோழி தான். அதாவது கோழி தோன்றிய பிறகுதான் கோழி முட்டை தோன்றியது, ஆனால் முட்டை கோழி தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றிச்சு. எனவே தான் உங்களின் கேள்வியை பொறுத்தே பதில் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலிருந்து முட்டை முதலில் வந்தது, பிறகுதான் கோழி வந்தது, அதன் பிறகுதான் கோழி முட்டை வந்தது என்பதை அறிஞ்சிருப்பீங்க. பல நாட்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்று விடை கிடைத்தது அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.